ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். பார்க்கறதுக்கு கலர் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? இது வந்து சிகப்பு கோஸ். நம்ம கிரீன் கலர் கோஸ், வெள்ளை கோஸ் மாதிரி இதுவும் சிகப்பு கோஸ். இது ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நிறங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் இந்த சிகப்பு கோஸ் வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்ப பேர் தடுமாறுவாங்க, அதனால் வாங்கிறதும் தவிர்ப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த சிவப்பு கோஸில் புலாவ் செய்யலாம். சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு பொரியல் செஞ்சு காமிக்கிறேன், டக்குன்னு செய்கிற மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 300 கிராம் பொரியல் கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ இந்த தேங்காய் வந்து ஒரு கால் மூடி, ஒரு மூடியில் பாதி தேங்காய் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தூளை ரன் பண்ணிக்கிட்டேன். இதோட பச்சை மிளகாய், இது காஞ்ச மிளகாய் 2 காரத்துக்கு, இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுல நான் போட மாட்டேன், ஏன்னா அதை நம்ம எடுத்து போட்டுடுவோம் அப்படிங்கறதால நான் தாளிக்கிறதுல போட மாட்டேன். இப்போ இதுல வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்க, இது வந்து ஜீரகம். ஜீரகம் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ இதுலயே நாம வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது, உடம்புக்கும் நல்லது. இப்போ நான் வந்து இந்த காமிக்கிற விழுது வந்து நம்ம வெள்ளை கோசு கூட நம்ம கலர், அதாவது இந்த பச்சை வெள்ளை கோஸ் வருது இல்லைங்களா, அது கூட போட்டு நம்ம இதே ரேஷியோல இப்படியே செஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப அருமையான ஒரு பெரிய பொரியலா இருக்கும் இது. இது ஜீரக தேங்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப வந்து நான் இது மாதிரி வாழைக்காவும் செஞ்சுக்கலாம், ரொம்பவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நாம இதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கடாயில வந்து எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் நான். இப்ப இதுல எண்ணெய் கடுக போட்டுட்டு அது பொரிஞ்சதையும் நம்ம கோசை இதுல சேர்த்துடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கோசை நான் பாத்திரத்துல போட்டுட்டேன் வாண்டில. இப்ப நாம இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த உப்பை தூவி விட்டுட்டு நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னா கோஸ் நல்லா சாஃப்டாக வெந்து போயிடும் நமக்கு. இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இதே மாதிரியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம மூடி வைக்கலாம். அனல் வந்து மீடியமாக, அதாவது அந்த கோஸ் வேகிற அளவுக்கு நம்ம மீடியமாக வைக்கலாம் இதை. இப்போ பாருங்க, இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா சாஃப்டாக வெந்து போயிடும். நமக்கு கிரன்ச்சினஸ் எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அதாவது சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக, கிரன்ச்சியாக வேணும்னா கொஞ்சம் அரவேக்காடாக இருந்தால் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அது மாதிரி நம்ம அரவேக்காடாக செய்யும் போது அதில் வந்து நம்ம சாதத்தை கூட கலந்து, வெறும் சாதத்தை, குக் பண்ண சாதத்தை கலந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்கு விடலாம் நம்ம. இப்போ அனல் வந்து நான் கொஞ்சம் அனல் போட்டிருக்கேன், அதாவது இது நிறைய இருக்கும் சிம்மில் இருந்துச்சு. இப்போ அனல் கொஞ்சம் போட்டு நான் அடுப்பை வந்து மூடி வச்சிருக்கேன் வாண்டிலையை. இது 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5 நிமிஷமாக சன்ன இதில் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து 5 நிமிஷமாக லைட்டாக வெந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது கில்லுபடுதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் சாஃப்ட், அதாவது கிரன்ச்சியே வேணுங்கிறவங்களுக்கு இந்த டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து நம்ம போட்டுடலாம், ரன் பண்ணி வச்சிருக்கிற விழுதை போட்டுடலாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும், குழந்தைங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நம்ம வேக விடலாம். இப்போ நான் வந்து நான் இதுக்கு மேலே தண்ணி தெளிக்கலை, தெளிக்காமல் அனல் இன்னும் கம்மி பண்ணி நல்லா மூடி வைக்கலாம், இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தண்ணி ஊற்றாமல் அரைச்சி ரன் பண்ணி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதை நான் போட்டிருக்கேன் இதில் ரன் பண்ணினதை. இப்போ இது வந்து கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம 1-2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ நான் வந்து உப்பு வந்து முதல்ல லேசாக கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம காரம் சேர்க்கறதால கொஞ்சம் உப்பு போட்டால் தான் மற்ற பொருட்களோடு சேரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு அருமையான பொரியலாக இருக்கும் பாருங்க. இப்போ இது வந்து 1-2 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கலாம். வெறும் பருப்பு சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்.
இப்ப இது ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இனி மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனல் கம்மியாவே வச்சு நம்ம அந்த தேங்காயில இருக்கிற மாய்ஸ்சர் கம்மியாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கலாம். இப்படி வதக்கும் போது நீங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பினாலும் சாதம் கெடாம இருக்கும். உங்களுக்கு தேங்காய் போட்டிருக்கிறதால சாதம் கெடாம இருக்கும். இப்ப நான் வந்து கருவேப்பிலை இதுலயே போட்டு ரன் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா இதுல இந்த தேங்காவோட கருவேப்பிலையை போட்டு ரன் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மாவே நாம கொஞ்சமா தாளிக்கிறதுல போட்டுக்கிட்டு நாம அப்படியே வதக்கி எடுக்கலாம். எனக்கு வந்து கருவேப்பிலை வேஸ்ட் பண்ண மனசு இருக்காது, அதனால நான் இதுலயே போட்டு ரன் பண்ணிடுவேன். கொஞ்சம் கிரீனிஷா இருக்கும் அவ்வளவுதான், மத்தபடி ஒன்னும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஜீரகம் தேங்காய் பொரியல் அருமையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், நல்ல பிளேவரோட நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சிகப்பு கோசை வச்சு நாம இது மாதிரி செய்யும் போது ரொம்பவும் ருசியா இருக்கும். இப்ப இது வந்து காம்பினேஷன், நமக்கு வெந்திய பருப்பு குழம்பு, இந்த வெந்திய பருப்பு குழம்போட இது நம்ம காம்பினேஷன் ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்ப இதோட இது செய்யும் போது இதுவும் வச்சுக்கிட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த வெந்திய பருப்பு குழம்பு எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனையா இருக்கும். என்னுடைய முந்தி வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா வெந்திய பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அது நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப நம்ம வெயில் காலம் ஆரம்பத்துல இருக்கிறதால இந்த போல வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல குளுமைய கொடுக்கும். அதனாலயே இன்னைக்கு வந்து நான் இதுவும் காம்பினேஷன் பண்ணி செஞ்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.